தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து தொடர்ந்து நம்ம பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே அப்போஸ்தலர் 24 அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த 24 அதிகாரத்தில் பேலிக்ஸினிடத்திலே விசாரணை நடத்தும்படியாய் யூதர்கள் அங்கே அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த யூதர்களுக்கு சார்பாக தெர்த்துலு என்ற ஒரு விவரமான ஒரு பெரியால அவங்க சார்பில் பேலிக்ஸின் இடத்துல புகார் கொடுக்கும்படியாய் குற்றம் சாட்டும்படி அவனை நியமிக்கிறாங்க. அவன் வந்து பவுல் மேலே குற்றம் சாட்டும்படி அவன் பேசுகிற விதத்தை 3 வசனத்திலிருந்து படிக்கிறோம். கணம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியர்களுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். உம்மை நாங்கள் அநேக வார்த்தைகளாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் சொல்லி ரொம்ப அழகாக அருமையாக அரசியல்வாதியை போல பேசுகிற ஒரு விதத்தை கவனிங்க. என்ன குற்றம் சாட்டான்னா, இந்த மனுஷன் கொள்ளை நோயாக பூச்சக்கரத்தின் சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்பக்கூடியவனாயும் நசரேயருடைய மதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறதென்று கண்டறிந்தோம். அதாவது இயேசு கிறிஸ்து நசரிய ஊரில், நாசரேத்து என்ற ஊரில் வளர்ந்ததுனால அந்த ஊருக்காரராக அவரை பொதுவாக நசரேயருடைய மதம் என்று, இயேசுவினுடைய மத போதனைகள் முழுவதும் அது மதமாக நினைத்து நசரருடைய மதம் நாசரேத்துடைய மதம், நசரேயருடைய மதம் என்று அதை சொல்லக்கூடிய அளவில் அந்த இது பிரபலமாயிடுச்சு. அந்த நசரேய மதத்துக்கு இயேசு ஸ்தாபகராக இந்த பவுல் முதலாளியாக இருக்கிறான், இவன் தான் எல்லா இடங்களுக்கும் இதை பரப்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இயேசுவினுடைய போதனைகளை மத போதனையாக அன்னைக்கே பேர் வச்சான். இயேசு கிறிஸ்து மத போதகர் அல்ல, மதத்தை ஸ்தாபித்தவரும் அல்ல, அதுக்காகவும் இந்த உலகத்துக்கு வரல. சத்தியத்தை சொல்ல, உலகத்தை ரட்சிக்க, உலகத்தை மீட்க, தேவனோட மக்களை ஒன்றுபடுத்த, இரட்சகராக பூமிக்கு உலகத்துக்கு அனுப்பப்பட்டாரே தவிர இவன் சொல்கிற மாதிரி மத ஸ்தாபகர் அல்ல என்பதை தயவுசெய்து கிறிஸ்தவங்க புரிந்துகொள்ளணும். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், தேவனிடத்தில் செல்லக்கூடிய ஒரு வழி, மெய்யான வழி. இதுதான் சத்தியம். ஆனால் இன்றைக்கி உள்ளவங்க கிறிஸ்தவத்தை மதம்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கே அது நசரனுடைய மதம், அதுக்கு முதலாளி பவுல்னு சொல்லி குற்றச்சாட்டுறான். அந்த தேவாலயத்தில் இவன் தீட்டுப்படுத்த பார்த்தான். 6 வசனத்தில் வேத பிரமாணத்துக்குப்படியே நியாயந்திருக்க நாங்கள் இவனை மனதாக இருக்கும்போது நாங்கள் இவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பலாத்காரமாக இவனை சேனாதிபதியாக லிசியா வந்து எங்ககிட்ட இருந்து அவனை பலாத்காரமாக பிடுங்கிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். இவனை விசாரிச்சிங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறவீங்கன்னு சொல்லி 9 வசனத்தில் சொல்கிறான். அப்பொழுது 10 வசனத்தில் பவுல் பேசும்படி தேசாதிபதி செய்கை காட்டின போது அவன் உத்தரவாக இயேசுக்கு சொல்லிய உயிர்த்திருதில் சாட்சியாக சொல்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அவன் உத்தரவாக நீர் அநேக வருஷ காலமாக இந்த
தேசத்தாருக்கு நியாயாதிபதியாக அதாவது நீதிபதியாக இருக்கிறேன் என்று நான் அறிஞ்சு அதிக தைரியத்துடனே நான் சொல்கிறேன். நான் தொழுது கொள்ளும்படி எருசலேமுக்கு போனபோது இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்தில் நான் ஒரு வருடத்திலேயாவது தர்க்கம் பண்ணினதும் நான் ஜப ஆலயத்திலேயாவது நகரத்திலேயாவது ஜனங்களை உள்ளே கைகலம்பின இதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்போது என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் இவர்கள் ரூபிக்கவும் மாட்டாங்க. எல்லாம் பொய் குற்றச்சாட்டு தான். உண்மையான ஊழியக்காரங்கிடத்தில் சொல்கிறதெல்லாம் கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசுகிறதே தவிர உண்மை ஊழியர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அப்படி அவங்க மேலே சொல்லக்கூடிய குற்றங்கள் முழுவதும் ஜோடிக்கப்பட்டதே தவிர உண்மை குற்றங்கள் கிடையாது. நீங்கள் அதை விசாரிச்சிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இவன் அதுக்கு பதில் சொல்கிறான். ஆனால் உம்மிடத்தில் ஒன்றை நான் ஒத்துக்கொள்கிறேன். அது என்னவென்னா, இவர்கள் மத பேதகம் என்று சொல்லுகிற மார்க்கத்தினபடியே எங்கள் முன்னோர்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்துள்ளது இருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பி கொண்டு இருக்கிறது போல நானும் நம்பிக்கையாக இருந்தேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்கிறேன், பிரயாசப்படுறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் நான் இங்கே வந்தேனே தவிர வேற அல்ல. அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாக நான் இருக்கும்போது ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டாங்க. அவர்கள் என் பேரில் விரோதமாய் காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றச்சாட்ட வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தையும் என்னிடத்தில் கண்டது உண்டானால் அவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுப்பதை குறித்து இன்று நான் உங்களாலே நியாயந்திருக்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறு ஒன்றி நிமித்தமும் குற்றச்சாட்டப்படவில்லை என்றான். இவன் சொல்கிற விதத்தை பாருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு விஷயத்தை நான் ஒத்துக்கல முடியாது. அதை ஒன்றத்தான் நான் அடிக்கடி நான் சொன்னேனே தவிர மற்றபடி கலகம் உண்டாக்கவோ விரோதம் உண்டாக்கவோ அடிதடியில் இறங்கவோ நான் செய்யலை. அப்படி யாராவது என்னை செஞ்சதாக யாராவது ஒப்புவிக்கட்டும், நேரடியாக சொல்லட்டும்னு சொல்லி அந்த உயிர்த்தெழுதலை பற்றி சொன்ன விஷயத்தை மட்டும் அவன் இங்கே ஒத்துக்கொள்ளுகிறான். அதைத்தான் இங்கே அறிக்கை பண்ணுகிறான். அப்போ இந்த மார்க்கத்தை விஷயங்களே விசாரித்து அறிந்த பேலிக்ஸி இவைகள்லாம் கேட்ட பொழுது சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாக விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவலம் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அவனை கண்டுகொள்கிறதுக்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களையும் ஒருவரையும் தடை செய்ய வேண்டாம் என்றும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். அதாவது இவன் மேலே குற்றம் இல்லைன்னு தெரியுது, இவன் நிரபராதின்னு தெரியுது, ஆனாலும் அநியாய குற்றங்கள் சுமத்தப்படுறாங்க. தேசாதிபதி வரும்போது அதை இன்னும் திட்டமாக விசாரிப்போம். அது வரைக்கும் இவனுக்கு ஏ கிளாஸ் கொடுத்து நல்லா உபசரித்து இவனுக்கு உதவிக்கு ஆட்களை அனுப்பி இவனுக்கு பார்க்க வந்தவங்களையும் நல்ல வகையில் அலோவ் பண்ணி இவனை நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லி 100க்கு அதிபதிக்கு கட்டளையிடுறான். அந்த அளவில் ஒரு நல்ல சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக பவுல் காணப்பட்டான். அப்போ அதுக்கு பிறகு 24 வசனத்தில் சில நாளுக்கு பின்பு பேலிக்ஸு யூத ஸ்திரீயாகிய தன்னுடைய அவன் மனைவி துருசில்லாவுடனே வந்து பவுலை அழைச்சி கிறிஸ்துவ பற்றிய விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். இப்படி சொல்கிறானே, சரி இதை குறித்து நம்ம என்னென்னு கேட்போம்னு சொல்லி மனைவியோடு வந்து குடும்பத்தோடு கத்துடி வசனத்தை கேட்போம்னு சொல்லி அவன் வர்ற விதத்தை பாருங்கள். அவன் அதுக்கு 25 வசனத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் நீதியும்
இச்சை அடக்கத்தையும் இனி ஒரு நியாயந்திருப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸு பயமடைஞ்சா அப்படின்ட்டுருக்கு. இன்னைக்குள்ள ஊழியக்காரனாக இருந்தால் அவனுக்கு ஆதரவாக கத்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆட்சியை இன்னும் நல்லா வாழுவீங்க, இன்னும் நிறையா பணம் சேரும், நிறையா பதவியெல்லாம் கிடைக்கும் சொல்லி இன்றைக்குள்ள ஊழியக்காரனாக இருந்தால் சொல்லியிருப்பான். பவுல் என்ன சொல்கிறான்னா, நீதியை பற்றி பிரசங்கிக்கிறான், இச்சை அடக்கத்தை பற்றி பேசுகிறான். ஏன்னா அரசாங்க அதிகாரிகள் முழுவதும் நீதியாக இருக்க மாட்டாங்க, எல்லா பயங்கரமாக தான் இருப்பாங்க. அநீதி காரியத்தில் லஞ்சம் லாவணியத்தில் மோசமாக தான் இருப்பாங்க, இச்சை அடக்கமாக இருக்க மாட்டாங்க. சும்மா பேருக்கு ஒரு மனைவி வச்சுக்கிட்டு இருப்பானே தவிர அநேக பெண்களை கெடுக்கக்கூடியவனாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அதிபதி கேட்கும்போது, அந்த அதிகாரி கேட்கும்போது உடனே பயம் அடைகிறான். என்னடா இது, நம்மக்கிட்ட உள்ள விஷயங்கள்லாம் சொல்கிறானேன்னு சொல்லி உடனே, நீ இப்போ போகலாம், எனக்கு சமயமாக இருக்கும்போது உன்னை அழைப்பிப்பேன் என்று நாசுக்காக அனுப்பிட்டான். ஏன்னா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் பக்கத்தில் உள்ள மனைவி குடும்பம் உடஞ்சிரும், இவளை கூப்பிட்டு வந்ததே தப்பாக போச்சு, தனியாக கூட நம்ம கேட்டிருக்கலாம்னான்னு சொல்லி நினச்சிருப்பான் போல் இருக்கு. பயம் உண்டாயிடுச்சு. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது யோவான் 16 இயேசு சொல்லுகிறார், நீதியை குறித்து நியாயந்திருப்பை குறித்து பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தாவியானவருடைய அடையாளத்தை பற்றி இயேசு அதை சொன்னார். அதே பிரசங்கத்தை இவன் பவுல் சொன்னதுனால பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் பெற்றவங்க தான் இந்த நீதியை பற்றி நியாயந்திருப்பை பற்றி இச்சடைக்கத்தை பற்றி சொல்ல முடியுமே தவிர, சாதாரண ஊழியக்காரங்க மனசனைத்தான் பிரியப்படுத்துக்கணும் இருப்பாங்க தவிர தேவனை பிரியப்படுத்த மாட்டாங்க. இந்த வார்த்தைகள் முழுவதும் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாகும். கலாத்தியர் 1:10 நான் கிறிஸ்துவை தேவனை பிரியப்படுத்துகொண்டாக இருக்கேன், மனசனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், நான் இன்னும் மனசரை பிரியப்படுத்துகொண்டாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின் இருக்கு. தேவனை பிரியப்படுத்துகிறவன் தேவ ஊழியக்காரன், மனசனை பிரியப்படுத்துகிறவன் உலக பிரகாரமான ஊழியக்காரன். அந்த தேவ ஊழியக்காரன் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது கேட்குற அதிபதிக்கு அதிகாரிக்கு பயம் உண்டாகுது. ஆகவே தேவ ஊழியர்களே, நம்முடைய பிரசங்கத்தை ஜனங்க கேட்கும்போது நியாயந்திருப்பை குறித்து ஒரு பயம் உண்டாகணும், பாவத்தை குறித்து ஒரு உணர்த்துதல் ஏற்படணும், பரலோகத்தை பற்றி ஒரு தெளிவு அவனுக்கு உண்டாகணும். இதுதான் பிரசங்கத்துடைய உச்சக்கட்ட சாரமே தவிர, சிரிப்பு காட்டுவது, மக்களை வந்து மடையர்களாக்குவது, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு நிகழ்ச்சி வச்சுக்கிருவோம் சொல்லி ஜனங்களை சிரிப்பு காட்டுவது, ஜனங்களை பொழுதுபோக்குக்காக நேரத்தை கடத்தி அவங்களை அனுப்புவது, இது அல்ல ஊழியம். பவுல் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது 25-26 சொல்லி முடிக்கிறேன், மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையாக இருந்தான். அது நிமித்தம் அவனை அநேகம் தர அவனை அழைத்து அவனுடனே பேசினான். பாருங்கள், இவ்வளவு சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்கிட்ட பணம் எதிர்பார்க்க முடியுமா? பணம் இருந்தால் சத்தியம் பேசுவானா? சத்தியம் பேசக்கூடியவனிடத்தில் பணம் எதிர்பார்க்கலாமா? இவன் எவ்வளவு பெரிய அதிபதியாக இருந்தாலும் கூட பணம் ஆசை பிடிச்சவனா, அடிக்கடி கூப்பிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் பணம் கொடுப்பான்னு நினச்சானா? பொதுவாக ஊழியக்காரங்கன்னு சொன்னாலே பணக்காரங்கள்னு ஒரு எண்ணம் இருக்குது. பாஸ்டர்னு சொன்னாலே இவன் பணக்காரன், இன்றைக்குள்ள மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா நினைக்கிறது நியாயம். இன்றைக்கி பாஸ்டர் முழுவதும் ஒரு செட்டில் ஆகிற மாதிரி எல்லாம் பணப்பேயாக அலைஞ்சி பணத்துக்கு தான் குறிக்கோளாக இருக்கான். பணம் இல்லாட்டினா அவன் பாஸ்டர் கிடையாது. ஒரு 30 ஊழியம் செஞ்சுட்டா அவன் செட்டில் ஆகிட்டானான்னு கேட்குறாங்க. காரு பங்களா எல்லாம் ஒரு செட்டில் ஆகிட்டான்னு கேட்குறாங்க. இன்றைக்குள்ள ஆளுக முழுவதும் பணத்துக்காக வசதிக்காக ஊழியத்துக்கு வந்த மாதிரி இன்றைக்கி அப்படி நினச்சிக்கிட்டு அப்படி செய்கிறாங்க. அதனால் அன்றைக்கே அவன் நினச்சிருக்கான் அடிக்கடி கூப்பிட்டு அப்போ நிறையா பணம் இருக்கும்னு. அவன் உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருந்ததுனால பணத்தை கொடுக்கல, அடிக்கடி சத்தியத்தை தான் கொடுத்தான். அடிக்கடி உபதேசம்தான் சொன்னான். பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லை, ஏசிவி நாமத்தில் எழுந்து நடன்னு பேதுரு சொன்ன மாதிரி உண்மை உள்ள ஊழியக்காரனத்தில் வெள்ளி பொண்ணும் பணம் இருக்காது, சத்தியம்தான் இருக்கும், உபதேசம்தான் இருக்கும். ஏன்னா அதுதான் மக்களை விடுதலையாக்கும். அதுதான் இயேசு சொல்ல இந்த பூமிக்கு வந்தார். பணத்தை கொடுக்க, பங்களா கொடுக்க, காரை கொடுக்க இயேசு வரலை.
பாவிகளை ரசிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால் உண்மையுள்ள ஊழியக்காரன் சத்தியத்தையே தேடுறதுனால, சத்தியத்திலே நாடுறதுனால, அதுலேயே 24 மணி நேரம் கவனமாக இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு எண்ணம் வராது. அந்த எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த எண்ணத்துக்காக அவன் மனசனை முகஸ்துதி பண்ண மாட்டான். உண்மையுள்ள ஊழியர்கள். அதனால தான் ரோமர் 16:18 கள்ள ஊழியர்களை பற்றி அவர் சொல்லும்போது, அப்படிப்பட்டவர்கள் தங்கள் தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வச்ச வசரிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடு இல்லாதவர்களே வஞ்சிக்கிறவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னதோடு கூட, பிலிப்பியர் 3:19 அவங்களுடைய தேவன் வயிறு அவங்க முடிவு அழிவு அவங்க பூமிக்கு எடுத்து வகையிலேயே சிந்திக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பிலிப்பியர் 3:2 அவங்களுக்கு அவங்கள நாய்கள் என்றும் பொல்லாத வேலையாட்கள் என்றும் சுண்ணத்தக்காரன் என்றும் அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லி அங்கே சொல்லிவிட்டு, உண்மையுள்ள ஊழியர்களை 20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்று உண்மையுள்ள ஊழியர்களுக்கு அங்கே உள்ள வித்தியாசத்தையும் பொய்யான ஊழியர்களுக்குள்ள வித்தியாசத்தையும் பகுத்து சொல்கிறத கவனிங்க. அதனால் இவன் தொடர்ந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு பணம் இல்லாதனால. 27 சொல்லி முடிக்கிறேன். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக பொர்க்கி பெஸ்து என்று தேசாதிபதியாக ஒருத்தன் வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலிலேயே வச்சுட்டே போயிட்டான். விடுதலை பண்ணிட்டு போயிருக்கலாம். அவன் மனசார பவுல் நல்லவன் தெரியும், நேர்மை உள்ளவன் தெரியும், உண்மை உள்ளவன் தெரியும், பணம் கொடுத்துருந்தா செஞ்சிருப்பான் போல் இருக்கு. பணம் கொடுக்காதனால யூதருக்கு, ஏன்னா யூதர்கள் முழுவதும் பவுலை எதிர்க்கிறாங்க, அவங்க தயவுக்காக சரி அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக ஒரு ஆள் எல்லாரையும் பிரியப்படுத்த ஒரு ஆளை நம்ம நிரபராதியாக இருந்தாலும் தண்டனை கொடுக்குற தப்பு இல்லைடான்னு ஜெயிலே வச்சுட்டு போயிட்டான். இன்னொருத்தையும் பார்த்துக்குருவான்னு. இதுதான் அதிகாரிகளுடைய தன்மை. ரோமர் 13 அதிகாரிகள் துக்கிரிகளுக்கே பயங்கரமாக இருக்காங்கன்னு சொல்லி அதனால தான் இவன் எழுதுறான் போல் இருக்கு. அதிகாரிகள் முழுவதும் நல்ல விஷயத்துக்கு அவன் நீதியை செலுத்துகிற ஒரு தேவ ஊழியக்காரனை போல செங்கோல் வைத்து கொண்டு அவன் தேவ ஞாதி நீதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றக்கூடிய தேவ ஊழியக்காரனாக அவன் காணப்பட்டாலும் அதிகாரிகள் முழுவதும் துர்க்கிரிகளுக்கு தான் பயங்கரமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க எழுதுனது இதனால தான் போல் இருக்கு. அவங்களுக்கு அப்போ நீ பயப்படாமல் இருக்கணும்னா நீ நன்மை செய், ஏன் தீமை செய்கிற, தீமை செஞ்சால் தான் அவன் கையில் நீ மாட்டுவ, நீ நன்மை செய், நன்மை செஞ்சால் அது எதுக்கு நம்ம அங்கே போகிறோம். அப்படி இருந்தாலும் நன்மை செய்யக்கூடிய மனுஷனுக்கு தேவன் பாதுகாப்பாக இருப்பார், கர்த்தரை விடுதலையாக்குவார். அவன் அதே போல் பல முறை தேவதூதனை கொண்டு கர்த்தர் காப்பாற்றிருக்காரு, விடுதலை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அனுபவ ரீதியாக அவன் அறிஞ்சதுனால தான் உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உண்மை உள்ளவங்களுக்கு கடவுள் பாதுகாப்பார், பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது, கோபாக்கணிக்கு இடம் கொடுங்க, யுத்தம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, பகைவர்களாக இருந்தாலும் அவங்கள நேசிங்க, ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, சபிக்காதீங்க. இந்த விஷயங்கள்லாம் ரோமர் 12 அவன் எழுதுனது காரணம் அதுதான். ஆகவே உண்மையுள்ள ஊழியர்கள் உண்மையுள்ள சத்தியத்தை பேசுவாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்காதனால கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கும், துன்பங்கள் பட வேண்டியிருக்கும். அதுக்காக சந்தோஷமாக அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறனுமே தவிர தப்பாக நினைக்கக்கூடாது. நானும் என் ஊழிய வாழ்க்கையில் ஏறக்குறைய 40 காலமாக ஊழியம் செய்கிறேன். நீதி நிமித்தம் அநியாயமாக பல முறை சிறைக்கு சென்றிருக்கேன். மதுரை மத்திய சிறையில் 3 இருந்திருக்கேன். எந்த தப்பும் செய்யலை, அநியாயமாக அரெஸ்டானே ஜெயிலில் வச்சாங்க. ஆனால் கர்த்தர் என்னுடனே இருந்தார். அவர் என்னுடனே கூட இருந்து அந்த ஜெயிலையும் நல்ல ஊழியம் செய்ய, அநேக கைதிகளை ரசிக்க, அநேக லாயர்கள் அட்வொகேட்டு வக்கீல்களை சத்தியத்தில் வழி நடத்த, நீதிபதிகள் முழுவதும் எல்லாம் ரசிக்கப்பட, இப்படி என் ஊழியத்தில் நிறையா காரியங்கள் நடந்ததே தவிர விருதாவாக தேவையில்லாமல் ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கல. அதுபோல் உண்மையுள்ள ஊழியர்களே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களுக்கு உங்களை பயன்படுத்துவார். பணம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர்
நம்மோடனே கூட இருந்து சகல சத்தியத்திலும் வழி நடத்தி அதிகாரிகளுக்கும் பயப்படாமல் நம்ம சத்தியத்தை சொல்கிற அளவில் நம்மளை பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.